அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்துங்க இன்றைக்கி முடிக்கு தேய்க்கிற எண்ணெய் மூலிகை எண்ணெய் காய்ச்சறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நிறைய வாண்டட் இருக்குது, தேவை நிறையா இருக்குது, யாரும் காய்ச்சறது இல்லைங்க. இதை பார்த்துட்டு எல்லாருமே காய்ச்சலாம். இப்போ கடையில் இருக்கிற பிராண்டடு நிறையா இது இருக்குது இல்லைங்க, அதுக்கு மாற்றாக வந்து எல்லாமே இந்தமாரி நல்ல ஒரு இதை கொடுக்கணுன்னா எத்தனை லட்சம் பேர் இதுக்கு தேவைன்னு பார்த்துக்குங்க. கண்ட கண்ட எண்ணெயெல்லாம் வாங்கி தேய்ச்சி முடி விழுந்தது, முடி நரைச்சது, பல பிரச்சனை சைட் எஃபெக்ட் எல்லாம் வந்தது அது நிறைய பேர் நம்மக்கிட்டேயும் சொல்லியிருக்கிறாங்க, நிறைய பேர்த்துக்கு தெரியுமுங்க. இப்போ வந்து தேங்காய் எண்ணெய் அப்படியே கொடுத்தா ரேட்டு கிடைக்காது, இந்த மாதிரி மதிப்பு கூட்டு கொடுக்கும்போது ரெண்டு மடங்கு லாபம் கிடைக்குங்க. அதனால் வந்து இதை பார்த்து எல்லாருமே காய்ச்சி விற்பனை பண்ணலாம். அதே நாங்கள் எல்லாமே ஒளிவு மறைவில் இங்கே எதுவுமே இல்லை, நான் எப்போவுமே இப்படித்தான் காய்ச்சுவேன். ஒரு பொழுதாயிரமுங்க மூலிகை கலெக்ட் பண்ணுறதுக்கு, ஒவ்வொரு மூலிகையை இப்போ சொல்கிறேன் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. காய்ச்சறதில் ஒரு விஷயமே இல்லை, மூலிகை கலெக்ட் பண்ணுறத எல்லாமேங்க. நெல்லிக்காய் வத்தலுங்க, நெல்லிக்காயை வந்து பச்சையாக நிறைய பேர் போடுறீங்க, பச்சையாக போடக்கூடாது. இந்த மாதிரி வந்து காய வச்சு அப்புறம் எடுத்தால் போடணும், பவுடராக பண்ணி போடலாம், வத்தலாம் போட்டுடலாங்க. அந்த புளிப்பு சுவை வந்து தலைக்கு வந்து ஒத்துக்காத ஒரு சுவை, அதனால் வந்து இப்போ ட்ரை பண்ணிவிட்டு அந்த புளிப்பு போயிருமுங்க. இனிப்பு துவர்ப்பு தருக்கு. இது வந்து வளம்புரிக்காய், இடம்புரிக்காய்ங்க. இது வந்து கேராயில் போடணும், முடி வளர்ச்சிக்கு வந்து இது நல்லா இருக்குமுங்க. அடுத்தது வந்து கரிஞ்சீரகம். கரிஞ்சீரகம் வந்து முடியை கருப்பாக்குற தன்மை கரிஞ்சீரகத்துக்கு இருக்குது, பல மருத்துவ குணம் இருக்குதுங்க, அது உள்ளுக்குமே எடுக்கலாம். நம்ம ஹேராயிலுக்கு வந்து கரிஞ்சீரக கட்டாயம் போடுவோம். அடுத்தது வந்து வெட்டிவேருங்க. வெட்டிவேர் வந்து வாசனைக்காகவும் குளிர்ச்சிக்காகவும் பயன்படுத்துகிறோம். அடுத்தது வந்து கத்தாழைங்க, சோத்துக்கத்தாழை. இந்த மாதிரி ஜெல் எடுத்து நல்லா கழுவிக்கணுங்க. அப்படியே நிறையா பேர் அறுத்து போடுறாங்க, அப்படியே ஏராயில் போட்டால் கத்தாழை வாசம் வந்துடுதுங்க. அதனால் வந்து ஒரு 4-5 தடவை சுத்தமாக கழுவி எடுத்து ஜெல்லு வச்சுருக்குது. அடுத்தது வந்து செம்பருத்திங்க. செம்பருத்தி வந்து மயிரனுடைய முடியினுடைய வேர்க்காலை வந்து வலுப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது. ரெண்டாவது வந்து முடிக்கு வந்து பாலிஷ், நல்லா பாலிஷாக இருக்குங்க. அடுத்தது வந்து இந்த ரோஜாப்பூ, பன்னீர் ரோஸுங்க, வெள்ளை செண்பகப்பூ, நந்தியாவட்டை, இதெல்லாம் வாசத்துக்காக சேர்க்கறதுக்காக போட்டிருக்குது. அடுத்தது வந்து கேசவர்த்தினிங்க. கேசவர்த்தினி வந்து முடிக்கு நல்லா வளர்ச்சி கொடுக்கக்கூடிய மூலிகை, நல்லா மணம் கொடுக்குங்க எண்ணெய்க்கு. அடுத்தது வந்து அவுரிங்க, நீலி அவுரி. இது வந்து முடி வந்து கருப்பாகிறதுக்கு பயன்படுத்துகிறோம். அடுத்தது வந்து இதுங்க, கீழாநெல்லி. கீழாநெல்லி வந்து உங்களுக்கு காமாலைக்கெல்லாம் கொடுக்குறோமில்லைங்க, காமாலைக்கு வந்து இது இன்னொரு மூலிகை வெத்தலை மூணையும் சேர்த்து வச்சு அரைச்சி தலையில் தேய்ச்சாவே வந்து காமாலை வந்து சரியாயிரும். அதாவது வந்து கல்லீரலை பலப்படுத்தக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குதுங்க, கண்ணுக்கும் நல்லது. அடுத்தது வந்து இது பொடுதலை. இது வந்து பொடுகு அந்த பிரச்சனையிலிருந்து தீர்வு கொடுக்குமுங்க. இது வந்து வெத்தலை, வெத்தலை மூலிகை தன்மையானது. அடுத்தது வந்து முள்சீத்தாய் இலைங்க. முள்சீத்தாய் இலை வந்து ஆன்டி கேன்சர், அதனால் வந்து தலைக்கு தேய்ச்சாவது உள்ளே இறங்கும்போது வராமல் தடுக்கிறதுக்கு இதையும் நம்ம சேர்த்துக்கிறோம். அடுத்தது வந்து இது வெள்ளக்கரிசலாங்கண்ணிங்க. வெள்ளக்கரிசலாங்கண்ணி நான் தண்ணியில் போட்டிருந்ததை கருப்பாகிடுது பார்த்தீங்களா, இந்த கரிசலாங்கண்ணினுடைய தன்மையை இந்த கருப்பாக்குறது, நம்ம முடியை கருப்பாக்குறதுக்கும் கல்லீரலை பலப்படுத்துறதுக்கும் கரிசலாங்கண்ணி நாம் சேர்த்துறோம். அடுத்தது வந்து கொய்யா இலைங்க. கொய்யா இலை வந்து துவர்ப்பு, அதனால் வந்து வேர்க்கால் வந்து இருகுமுங்க, முடி கொட்டுறது வந்து நிறுத்துறதுக்கு கொய்யா இலையில் இது இருக்குது. அடுத்தது வந்து இது இதை போய்க்குங்க. அடுத்தது இது வந்து பொன்னாங்கண்ணி, இது குளிர்ச்சி. முக்கியமாக பார்க்க வேண்டியது வேப்பந்தலைங்க. வேப்பந்தலையும் வந்து உங்களுக்கு கிருமிநாசினி தானே, இந்த பொடுகு வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கிறத எல்லாம் தீர்க்குமுங்க. அடுத்தது வந்து இதுக்கு பேர் வந்து தகரைங்க. இதெல்லாம் ரோடு கீடெல்லாம் முளைச்சி கிடக்கு, இந்த கொத்தவரங்காய் மாதிரி காய்க்கும் இல்லைங்க அந்த செடி. இது வந்து சொட்டை மண்டையில் வந்து முடி வளர வைக்கிற தன்மை இந்த தகரைக்கு இருக்குதுங்க. அடுத்தது வந்து ஆவாரம்பூ. ஆவாரம்பூ வந்து உங்களுக்கு கிருமிநாசினி பல இதில்ங்க, அப்புறம் துவர்ப்பு இருக்கிறதுனால வந்து வேர்க்கால் இருக்குமாகுங்க. அடுத்தது இலந்தை. அந்த முள்ளோடு இருக்கிறது காலையில் வெட்டி வச்சது வாடிடுது, இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. இலந்தை தலை போட்டாத்தான் எல்லா மூலிகையும் வந்து அது வேலை செய்ய வைக்குமுங்க. இது வந்து மருதாணி. மருதாணின்னு வந்து குளிர்ச்சி, ரெண்டாவது வந்து
நல்லா குளிர்ச்சி தரக்கூடிய இது மாதிரி தானே. அப்புறம் கருப்பாக்குறதுல வந்து மூணு மூலிகையை சேர்த்தா தான் கருப்பு வருமுங்க. அவரி வந்து பச்சைங்க, மருதாணி வந்து சிகப்பு, கரிசலாங்கண்ணி வந்து கருநீலம். மூணு கலரும் சேரும்போது தான் வந்து கருப்பாக முடி. அதுக்காக மருதாணி சேர்த்துறோம். இது வந்து மருதாணி காயிங்க. காயும் வந்து நல்லா இலையில விட காய்க்கு மருத்துவ குணம் அதிகம். நம்ம இன்றைக்கி பறிக்கும்போது வந்து அந்த கொத்தை வெட்டி எடுத்ததில் காய் நிறையா இருந்ததுனால காய் பொறிச்சு வச்சிட்டோம். இது வந்து சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் வந்து புழு வெட்டு அந்த மாதிரி முடி விழுகிற விழுந்திருக்கிற இடத்துலையெல்லாம் முடி முளைக்க வைக்கிற தன்மை சின்ன வெங்காயத்துக்கு இருக்குது. இது வந்து அம்மான் பச்சரிசி. அம்மான் பச்சரிசி பால் தன்மை இருக்குது. ஆட்டுப்பால் மாட்டுப்பால் இது ஊற்றுவாங்க எண்ணெய் காய்ச்சறதுக்கு. அது இல்லைன்னா அம்மான் பச்சரிசி சேர்த்துக்கணுமுங்க. இது வந்து குப்பைமேனி. குப்பைமேனி எதுக்கிட்டையோ சிக்கிடுது. நிறைய பொறிச்சு வச்சுருந்தேன், ஏதாவது குளிச்சு இலக்குள்ளே இருக்குமுங்க. குப்பைமேலி ஒரு நாலு இணுக்கு போட்டோம்னா அதுவும் வந்து கிருமி நாசினி இல்லைங்க. அது அடுத்தது வந்து வெந்தயம். வெந்தயம் நாட்டு வெந்தயத்தை வாங்கி ஊற வச்சு போடணுமுங்க. ஊற வச்சு போட்டால் தான் கருகாமல் இருக்குது. அப்படியே வெந்தயத்தை போட்டோம்னா கருகிரும் இல்லைங்க. அதனால் ஊற வச்சு தண்ணி வடிச்சுட்டு எடுத்து வச்சுருக்குது போடுறதுக்கு. இது வந்து மஞ்சள் கரிசாலைங்க. மஞ்சள் கரிசலாங்கண்ணி இதுவும் வந்து முடியை கருப்பாக்குற தன்மை, காமால இந்த பிரச்சனையெல்லாம் போக்குற தன்மை இதுக்கு இருக்குதுங்க. அதனால் இது மஞ்சள் கரிசலாங்கண்ணி போட்டுக்கிறோம். இன்னொரு கரிசலாங்கண்ணி இதே மாதிரி இருக்குது. அது டூப்ளிகேட்னு சொல்கிறாங்க. டூப்ளிகேட் இல்லை, ஆற்று கரிசாலைங்க. அதுவும் ஒரிஜினல் தான், ஆனால் வந்து அது மாந்திரீகம் வேறு இதுக்கு பயன்படுது. நம்ம மருத்துவத்துக்கு அது பயன்படுறது இல்லைங்க. இது செம்பருத்தி இலை. செம்பருத்தி இலை வந்து முடி வந்து நல்லா பாலிஷ் தரக்கூடிய இது வந்து செம்பருத்திக்கு இருக்குதுங்க. நல்லா பாலிஷாக இருக்குது. இது வந்து அரப்புங்க. அரப்பு குளிர்ச்சி. இது வந்து கரும்பூலா. கரும்பூலா இலை அது முடியை கருப்பாக்குற தன்மை கொண்டதுங்க. அடுத்தது வந்து மஞ்சனத்தி இலை. நம்ம நுணாங்க. மஞ்சனத்தி இலைக்கு வந்து ஆன்டி கேன்சர் தன்மை இருக்கிறதுனால அதை போடுறோம். இது வந்து ஆடு தீண்டா பாலைங்க. ஆடு தீண்டா பாலை வந்து விஷத்தன்மை எல்லாம் எடுக்கக்கூடிய, விஷத்தன்மை எவ்வளோ விஷமாக இருந்தாலும் பாம்பு விஷத்தையே முறியடிக்கிற தன்மை இதுக்கு இருக்குதுங்கிறாங்க இல்லைங்க. அந்த மாதிரி விஷத்தன்மையெல்லாம் எடுத்துரு. இது வந்து அருகம்புல். அருகம்புல் வந்து எப்பவுமே போட்டு காய்ச்சி குளிர்ச்சி. அதனால் இது வந்து ஆழம் விழுதுங்க. ஆழம் விழுது எதுக்கு போடுறோம்னா ஆழம் விழுது மாதிரி முடி வந்து உறுதியாக இருக்கிறதுக்காக, ஆழம் விழுது மாதிரி வளர்கிற தன்மை முடிக்கு வரும். அதுக்காக ஆழம் விழுது போடுறோம். இது வந்து சித்தகத்தி பூவுங்க. இது வந்து சித்தகத்தி பூ. இது வந்து ஒத்த தலைவலி, இந்த மைக்ரேன் தலைவலிக்கெல்லாம் வந்து நல்ல மெடிசனுங்க. நீங்கள் அந்த ஒத்த தலைவலி அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் வெறும் இந்த பூவை போட்டு எண்ணெய் காய்ச்சி தேய்ச்சாவே சரியாயிருமுங்க. அடுத்தது வந்து கருவேப்பிலை. கருவேப்பிலை வந்து இரும்பு சத்து அதிகம் இல்லைங்க. அப்போ முடிக்கு வந்து இரும்பு சத்து கிடைக்கும்போது முடியை உறுதியாக வளரும். இது வந்து வெட்டுக்காய பூண்டு. இது எல்லாத்துக்குமே தெரியும் இல்லைங்க. இது வெட்டுக்காய பூண்டு. இந்த வெட்டுக்காய பூண்டு எதுக்குன்னா குளிர்ச்சி ப்ளஸ் வந்து இது புண்களை ஆற்றக்கூடிய தன்மையும் பயில்ஸே இது சரி பண்ணுங்க. இந்த போட்டு காய்ச்சி தேய்ச்சா உள்ளே இருக்கிற உங்களுக்கு அல்சர் வயிற்றில் புண்ணு இருக்கிறத இது தலைக்கு தேய்ச்சா சரியாகக்கூடிய தன்மை இருக்குது. பயில்ஸுக்கு வந்து இது மெடிசனுங்க. உள்ளுக்கே எடுத்துக்கலாம். இந்த இலையை பொறிச்சு சாப்பிட்டா புண்ணுக்கு இதை புளிஞ்சு விட்டா தான் காரம் அடிக்கி. உள்ளுக்கு சாப்பிட்டா காரமெல்லாம் அடிக்காதுங்க. இது வந்து அதனால் சேர்த்துறோம். இது வந்து உங்களுக்கு முதியார் கூந்தல் சவரிக்குடின்னு சொல்லுவாங்க நம்ம கொங்கு மண்டலத்தில். இதுக்கு தமிழ் பேர் வந்து முதியார் கூந்தல். முடி வந்து இதே மாதிரி வளர்கிறதுக்காக இந்த மூலிகையும் நாம் சேர்த்துறோமுங்க. எண்ணெய் வந்து சுத்தமான எண்ணெயாக இருக்கணுங்க. இப்போ வந்து நம்ம மரத்துலேயே காய் போட்டு உடச்சி காய வச்சு எடுத்துமோ ஆட்டி இது பண்ணுவோம். இது நண்பர்கிட்ட வாங்கினதுங்க. அவரும் வந்து இயற்கை விவசாயத்தில் விளைஞ்சு செக்கில் ஆட்டி கொடுத்த சுத்தமான தேங்காய் எண்ணெய்ங்க. இந்த சல்பர் வச்ச எண்ணெயெல்லாம் எங்கேயாவது போட்டு சரியாகு அப்படின்னா அது வேறு மாதிரி பிரச்சனைகள் உருவாக்கிடுங்க. இது வந்து சுத்தமான தேங்காய் எண்ணெய் நேற்று ஆட்டி இன்றைக்கி கொண்டு வந்தது.
ஆயில் ஊற்றுறீங்க? இது 14 14ங்க, 28 லிட்டர். 28 லிட்டர் ஆயில். இதெல்லாம் 2-3 லிட்டர்லையில இத்தனை மூலிகை போட்டு செய்ய முடியாதுங்க. மினிமம் 20 லிட்டர். இப்போ நம்ம வந்து 28 லிட்டர்னா இதில் வந்து ஒரு 5 லிட்டர் போயிருமுங்க. இந்த மூலிகையை உறிஞ்சிறது, அப்புறம் ரெண்டாவது கீழே கசட்டு மாதிரி நின்றுக்குதுலங்க, அதே ஒரு 2-3 லிட்டர் போயிரு. இந்த 2-3 லிட்டர்லையில காய்ச்ச முடியாது. மினிமம் 20 லிட்டர் இருந்தால் தான் இத்தனையும் வந்து வெந்து வர்றது கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் வேஸ்டேஜ் கம்மி பண்ணலாம். எண்ணெயவே திருப்பி எடுக்க முடியும். இத்தனை வெரைட்டியான மூலிகை போட்டு 2-3 லிட்டரில் போட்டோம்னு வைங்க, 2-3 லிட்டர் ஆயிலில் இதையெல்லாம் போட்டால் இந்த இதே உறிஞ்சிருமுங்க. அளவு வந்து இப்போ வந்து இந்த அவுரி, இந்த அவுரி, மருதாணி, பொடுதலை, கரிசலாங்கண்ணி, சித்தகத்திப்பூ, இதுக்கெல்லாம் வந்து ஒரே அளவில் இருக்கணுமுங்க. இதுக்கெல்லாம் தான் வந்து முடி உழுகாமல் இருக்கிறதுக்கும் முடி கருப்பாக்குறதுக்குமாக போடுறது. மற்ற வந்து நம்ம அந்த கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கு மஞ்சள் தீலையெல்லாம் சேர்த்துறமில்லைங்க. அதுக்கு எவ்வளோ வேணாலும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்தாலே போகுது. எப்போ எடுத்துட்டாலும் நான் வந்து டோஸ் செக் பண்ணி பார்ப்பேனுங்க நாளைக்கு. அந்த டோஸ் 10 அப்படின்னா அங்கே ஒரு 10 லிட்டர் வச்சுருக்கிறேன் பார்த்தீங்களா, திருப்பி வேறு மூலிகை வந்து ஹெவியாக அதில் போட்டு காய்ச்சி எடுத்து இதில் ஊற்றிடுவணுங்க. நல்லா நச்சுன்னு இருக்கணும் இல்லைங்க. அதாவது எல்லாத்துக்கிட்டையுமே சொல்கிறது தான், ஒரு பொருளை தயாரித்து விவசாயிகளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மதிப்பு கூட்டு பொருள் தயாரித்து வெளியிடுறது வந்து டக்கு நல்லா விட்டுறக்கூடாதுங்க. உடனே காசு வரும் அப்படின்னு இல்லை, நிறையா தடவு பண்ணி பண்ணி பார்த்து ரிசல்ட்டை எடுத்ததுக்கப்புறம் தான் எப்படியும் கம்பெனியில் டெஸ்டட் ஓகேன்னு போட்டு வெளியில் வருதுங்க ஒவ்வொரு பொருளும். அந்த மாதிரி பல கட்டத்தில் டெஸ்ட் பண்ணி அப்புறம்தான் அந்த பொருளை வந்து ரிலீஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து ஃபீல்டில் நம்ம எப்பவுமே இருக்க முடியுங்க. எனக்கு இன்றைக்கி ரெகுலர் கஸ்டமர் வந்து 200 பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு காய்ச்சி கொடுத்தாலே போதும், அதுக்கு மேலே முடியாதுங்க, நேரம் இல்லை. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே ஒரு 200 கஸ்டமர் வச்சுட்டா போதுங்க, மாதம் 50,000 ரூபா 7000 மட்டுமே எடுக்கலாம். இந்த மாதிரி காய்ச்சி கொடுத்தீங்கன்னா கட்டாயமாக போகு. சும்மா வந்து நம்ம பிராண்டு போட்டால் யாருக்கும் நம்பிக்கை வராதுங்க. அதனால் ஒவ்வொரு வீடியோ எடுத்தே போட்டுருங்க. இந்த மூலிகைகளையெல்லாம் முதல்ல வளருங்க, உங்களுக்கு காய்ச்சி தேய்ச்சி பாருங்கள், அப்புறம் வீடியோ எடுத்து போடுங்க. நான் ஒவ்வொரு தாட்டுமே இப்படி தான் காய்ச்சுவேன். ஏன்னா இந்த மூலிகை எல்லாமே நான் தயார் பண்ணி வச்சுருந்துங்க. நம்ம தோப்பில் நம்ம இடங்கள்லையே வந்து எல்லாம் மூலிகையாகவே போட்டு வளர்த்தி வச்சுருக்கிறதுனால அறுத்து டப்புன்னு போட்டு போயிடலாம். ஆனால் ஏர் ஆயில் காய்ச்சோனோம்னா ஒரு நாளே இதுக்கு செலவாகு. மூலிகை வந்து நான் காலையில் 6:30 கலெக்ட் பண்ணுறேங்க. ஏன்னா இதுவுமே நான் எல்லாமே இன்னும் உருவாக்கலை. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்றுக்கு போய் தெளிவாக கொண்டு வந்து இப்படி போட்டு தான் ஒவ்வொரு தடவையும் காய்ச்சவனுங்க. அதனால தான் வந்து இந்த 200 கஸ்டமர் வந்து தக்க வச்சுக்க முடிஞ்சதுன்னு வைங்களா. எல்லாருமே இதை பண்ணுங்க. இன்னும் வந்து இதனுடைய தேவை ரொம்ப அதிகமாக இருக்குது. வாங்க, நீ எண்ணெய் காய்ச்சறதுக்குள்ளே போகலாம். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுவோம்னுங்க. காஞ்சதுக்கப்புறம் தான் மூலிகை வந்து இப்போவே காஞ்சிடுது. ஒன்று ஒன்றா போட தொடங்கலாம். போடும்போது வந்து லேட்டாக வேகிறத முதல்ல போடணுங்க. நம்ம கத்தாழை, நெல்லி வத்தலுங்க, இந்த மாதிரி ஹெவியான கொஞ்சம் வேகிறதுக்கு அதிகம் நேரம் எடுக்கக்கூடிய மூலிகையிலேருந்து ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிட்டு வரணும். கரிஞ்சீரகமெல்லாம் இறக்கி வச்சுட்டு தான் போடணுமுங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிடுது, கத்தாழையிலேருந்து தொடங்கலாமுங்க. அடுத்தது வந்து நெல்லிக்காய் வத்தலுங்க. இதை நான் விதைக்காக குற்றாலத்திலிருந்து நண்பர் தினேஷ் அனுப்பிவிட்ட நாட்டு நெல்லிக்காய், அதில் வந்து விதை எடுத்துகிட்டு அந்த வத்தலை வச்சுருக்கிறேனுங்க. அந்த வத்தலை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து அவரிங்க. இதே வந்து கருநீல கலர் ஆகுது பார்த்தீங்களா, பொறிச்சு காலையில் பொறிச்சதுங்க. அடுத்தது வந்து தகரை. ஆமாங்க, இந்த சொட்டை மண்டையில் முடிவர வைக்கக்கூடிய தன்மை இந்த தகரைக்குத்தான் இருக்குதுங்க. ஒரு உழுகிற முடியெல்லாம் உளுந்துட்டுங்க. எண்ணெய் தேய்க்கிறக்க ஆரம்பித்ததுலேருந்து 15 நாள் உழுகிற முடியெல்லாம் உளுந்து 15 நாளாக 15வது நாள் அப்புறம் கொட்டுறது நின்ட்டு புதுசு வந்துருமுங்க. கொட்டுறது நிற்க வச்சுரு. சொட்டை மண்டையில் முளைக்க வைக்குமுங்க. மற்ற மூலிகைகளையெல்லாம் வந்து முளைக்கிறது வந்து வேர்க்காலை வந்து இறுக்கிடுமுங்க. அப்போ வந்து புதுசாக வர்ற முடி உழுகாது. இது வந்து பொன்னாங்கண்ணிங்க. இது வந்து வேப்பந்தலை, ஆவாரம்பு, கீழாநெல்லி, பொடுதலை,
மருதாணி, அரப்பு, கரும்பூலா இலை, செம்பருத்தி, அப்படியே தூக்கி கொட்டிடலாங்க. இப்போ வீடியோ எடுக்கிறதுனால தான் ஒன்று ஒன்றா எடுத்து போட்டு காட்டிகிட்டு இருக்கிறதுங்க, இல்லைன்னா அப்படியே தூக்கி வளைச்சு உள்ள கொட்டிட வேண்டியதுங்க. எல்லாமே அப்படியே கொட்டிடலங்க. இப்போ இலந்தை வந்து இலந்த தலையை வந்து இந்த மாதிரி எதனால் கட்டி போடுறோம்னாங்க, நானும் ஒவ்வொரு இலையாக பொறிச்சு போட்டேன். அது பறிக்கும்போது முள் குத்துது, அப்படியே சும்மாவே போட்டேன், திருப்பி எடுக்கும்போது முள் குத்துது. அதனால் வந்து கட்டி அப்படியே மேலே போட்டுறதுங்க. மூலிகை வடிகட்டும் போது இந்த நூலை பிடிச்சி தூக்கி வெளியில் போட்டுறது. அதனால் வந்து இலந்தை போடுறவங்க இப்படி கட்டி எடுத்து போட்டுருங்க, இல்லைன்னா வந்து உள்ளேருந்து எடுக்கிறது வடிக்கிறதுக்கெல்லாம் சிரமம். இது எடுக்கும்போது அப்படியே தூக்கி வெளியில் போட்டுடலாம். இப்போ ஆஃப் பண்ண போகிறோம். ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் இந்த மனத்துக்காக போடுற பூக்கள் எல்லாம் போடணுமுங்க. நம்ம எடுத்து வச்சுருந்த பூ அப்படியே போட்டுடலாம். அதே மாதிரி இறக்குறதுக்கு முன்னாடி தான் கரிஞ்சீரகம் போடணுங்க. அவ்வளோதாங்க. அடுப்பை இப்போ ஆஃப் பண்ணிடலாம். வெட்டி வேறு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டுங்கஜி. இது எப்போ வேணாலும் வெட்டி வேறு போட்டுக்கலாங்க. நம்ம இறக்கி வச்சுட்டு நீ போட்டுடலாங்க வெட்டி வேறையும். வெட்டி வேறு முதல்லையே போட்டு அந்த மனம் வர்றது இல்லைங்க. அதனால் வந்து கடைசியில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு போட்டு அப்படியே அமுத்தி விட்டுறது தான்.
எண்ணெய் குடிக்கிறதுல வெட்டிவேரும் நல்லா குடிக்குங்க. எண்ணெய் உறிஞ்சி வச்சுக்கு, அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி காய்ச்சி அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சுங்க. இனி வந்து மூணு நாளில் வெயிலில் எடுத்து வச்சுருவோமுங்க. இந்த மூலிகையெல்லாம் இது எண்ணெயிலேயே தான் இருக்குது. உள்ளே இருக்கிற தண்ணியெல்லாம் வெயிலில் வைக்கும்போது தான் ஆவி ஆகிக்கணுங்க. நம்ம வந்து முருகை காய்ச்சக்கூடாது. அதாவது வந்து இந்த போடுற மூலிகையெல்லாம் பொறிஞ்சிடக்கூடாதுங்க. பொறிஞ்சாச்சுன்னா வந்து அது வேலை செய்யாது, உங்களுக்கு அதில் ஒன்றுமே இல்லாமல் போயிருமுங்க. இப்போ நல்லா எல்லா இலையும் வெந்துருச்சு. இந்த மாதிரி பழுப்பு கலர் வந்துடணுமுங்க. எல்லா இலையுமே இந்த வெந்துருது வருங்க. பச்சை போய் பழுப்பாட்டாக எடுத்து வருங்க. எல்லா இலையுமே வந்து பழுத்துருச்சு. இந்த பழுப்பு கலரில் ஆயிடுச்சுனாலே அவ்வளோதான், எல்லாம் வெந்தாச்சு. இனி இந்த சூடே வந்து ஆறுறதுக்கு ஒரு மூணு நாலு மணி நேரம் ஆகுங்க. இந்த பாத்திரம் கெட்டியில்லைங்க, அதுலேயே வந்து இந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கிடும். மிச்சம் நம்ம வெயில்லையும் ஒரு ரெண்டு நாள்லேருந்து மூணு நாள் வச்சோம்னா உள்ளே இருக்கிற தண்ணியெல்லாம் ஆவியாயிரும். அப்புறம் வடிகட்டி தனியை எடுத்து வச்சிருவானுங்க. ரெண்டு நாள் டு மூணு நாளுக்கு மேலே உள்ளே இருக்கிற மூலிகை உள்ளேயே கிடக்கிற கூடக்கூடாதுங்க. அப்புறம் வேறு மாதிரி வாசம் வந்துருமுங்க. வெட்டி வேறு ஒன்று கொஞ்சம் எடுங்க மாப்பிள்ள. வெட்டிவேர் வந்து மனம் வந்து எண்ணெய்க்கு வந்து மனம் கொடுக்குறத வந்து வெட்டிவேருங்க. முதல்லையே போட்டால் எல்லாம் வந்து மிக்சிங் ஆயிடும். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு போட்டால் இது அப்படியே உங்களுக்கு எண்ணெயில் வந்து இந்த மனம் நல்லா கலந்து எண்ணெய் இன்னும் வந்து நல்லா மனமாக இருக்குங்க. அதாவது வந்து இப்போ வந்து நம்ம 28 லிட்டர் ஊற்றிருக்கிறோம். அதிகபட்சம் போனால் 5 லிட்டர் போகுங்க, 23 லிட்டர். சரிங்களா, 23 லிட்டர் நம்ம வடித்து எடுக்க முடியும். அதாவது சேல் பண்ணுற மாதிரி நல்ல தரமான எண்ணெய் 23 லிட்டர் கிடைச்சாலுமே லிட்டர் 1000 ரூபாய்க்கு கொடுக்குறனுங்க. நிறைய பேர் 1200, 1300 கொடுத்துட்ருக்குறாங்க. நம்ம 1000க்கு கொடுத்துட்ருக்குறோம். இப்போ இது ஒரு லிட்டர் வந்து நேரடி விற்பனையில் தேங்காய் எண்ணெயினுடைய விலை வந்து 200 ரூபா. சரிங்களா, 200 ரூபாய்க்கு நான் வாங்கி ஊற்றி தான் இதை பண்ணுறேன். அது எப்படி இருந்தாலும் 200 ரூபா தானுங்க. நம்ம என்ன நம்ம சொந்த தயாரிப்பாக இருந்தாலுமே வந்து அது 200 ரூபா. அதை கழிச்சுட்டு இதை கணக்கு போட்டு நீங்களே பார்த்துக்குங்க. படிப்படியாக தான் மார்க்கெட்டிங் பிடிக்க முடியும். ஏர் ஆயில் பொறுத்த வரைக்கும் வந்துங்க உடனடியாக வந்து ரிசல்ட் எல்லாம் தெரியாது. 2 வருஷ காலம் கூட ஆகும். நான் மார்க்கெட்டில் வந்து இந்த அளவுக்கு ஸ்டாண்ட் ஆகிறதுக்கே 2 வருஷம் ஆச்சு. இப்போ தான் வந்து ரெகுலர் கஸ்டமரே வந்து ஒரு 200 பேர் இருக்கிறாங்க. அவங்க தொடர்ச்சியாக வாங்கிட்டே இருப்பாங்க. அவங்க என்ன தேர தேர ஆர்டர் கொடுத்தாங்கன்னா நம்ம ஒரு ஆர்டர் கொடுத்ததுலேருந்து ஒரு 10 நாளில் காய்ச்சி அனுப்பிச்சி விட்ருவோமுங்க. இன்னும் நிறையா பேர் பண்ணலாம். இதுகளை வந்து நிறையா இன்னும் போகுமுங்க. ஏன்னா தலைக்கு தேய்க்கிறது வந்து முக்கியமான இது இல்லைங்க இது. அதனால் நிறைய பேர் இதை பண்ணுங்க. நான் வந்து எல்லா மூலிகை பற்றியும் போட்டாச்சு. நீ இந்த மூலிகையில் வந்து ஒரு முக்காவாசி கிடச்சி போட்டாவே போதும், அதனுடைய ரிசல்ட்டு வந்து கிடைக்குமுங்க. இது எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கஸ்டமரை அதிகமாக பிடிக்க லாக வச்சாயிட்டே தான் போகும். இந்த எண்ணெய் இதிலையும் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாவே போதுங்க. நம்மளது பல்வேறு பணி இருக்குது இல்லைங்க. செடி உற்பத்தி பண்ணுறது இதையெல்லாம் எதுக்கு காய்ச்சிரோம்னா மதிப்பூட்டல் பற்றி சொல்லித்தரணும் இல்லைங்க. ஒரு பொருளை வந்து தரமாக எப்படி தயாரித்து கொடுக்கறது, அந்த தரமான பொருளுக்கு என்றைக்கும் வேல்யூ இருந்துட்டு தான் இருக்குது. நிறைய பேர் முயற்சி பண்ணுங்க. இளநரை சரியாயிருமுங்க. முடி உழுகிறத வந்து நின்று லேடிஸ்க்கெல்லாம் வந்து நல்லா முடி வளருதுங்க. அப்புறம் வந்து தூக்கம் வராமல் இருக்கிறவங்களுக்கு நல்லா தூக்கம் வருங்க. ஏன்னா குளிர்ச்சி ஆகிறதுனால தூக்கம் வருது. தூங்காத குழந்தைகள் இதை வாங்கி போட்டு நல்லா தூங்குதுனால எனக்கு ஃபீட்பேக் கொடுத்துருக்குறாங்க. குழந்தை தூங்கவே தூங்காதான் உங்கள் எண்ணெய் தேய்ச்சதுன்னா உடனே தூங்கிடுது அப்படிங்கிறதுனால குளிர்ச்சி ஆச்சுன்னா உடனே தூக்கம் வந்துடும் இல்லைங்க. அதாவது சூடு பிடிக்கிறது அதெல்லாமே சரியாயிருமுங்க. அடுத்தது என்ன வேணுங்கிறவங்க வந்து கீழே போடுற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் வந்து கொரியர்லேயே அனுப்பிச்சு விட்ருவோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் எங்கள் பதிவுகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் பெல் பட்டன் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க.